ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தஞ்சாவூர் கிரேஸ் ஏஜ் சபையின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த பைபிள் ஸ்டடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். காட்ஸ் ஃபுல் சால்வேஷன் என்கிற தலைப்பிலே ஒவ்வொரு புதன்கிழமை மாலை கிரேஸ் ஏஜி சர்ச் தஞ்சாவூர் என்கிறதான எங்களுடைய யூடியூப் சேனலில் இந்த பைபிள் ஸ்டடி வெளிவரும். நீங்கள் இதை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராய் இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்கள்ல ரெண்டு முக்கிய காரியங்களை கவனித்தோம். எந்த அடிப்படையில் கர்த்தனமே ரட்சித்தார்? ஒன்று, அவருடைய நீதியின் அடிப்படையில் கர்த்தனமே ரட்சித்தார். இன்னொன்று, அவர் அன்பின் நிமித்தமாக நம்மை ரட்சித்தார் என்று பார்த்தோம். அவருடைய நீதி என்றால் என்ன? நம்முடைய நீதி என்றால் என்ன? நம்முடைய நீதி அழுக்கான கந்தை. நம்மகிட்ட நீதியே கிடையாது. நம்ம பாவிகளா இருந்தோம். ஆனா ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பினால நம்மை நீதிமானாய் மாற்றும்படியாக. ஒரு நீதிமானா பாவம் செய்யாதவன் தான் நீதிமான். பாவமே இல்லாதவன், குற்றமே இல்லாதவன் தான் நீதிமான். அதனால ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பினால நம்மை நீதிமானாய் மாற்றும்படி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து நமக்காக அவர் பாவமாய் மாறினார். அப்ப அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்தபடினால அவருக்கு மரண தண்டனை எப்படி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். ஸோ நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு எடுத்து அவர் சுமந்து கொண்டு அவர் மரித்த ஒரு மரணம், அது ரைச்சியஸ் டெத், ஒரு நீதியான மரணம். அப்படின்னா என்ன ஆச்சுது? எனக்கு நீதின்னு ஒண்ணுமே இல்லை, ஆனா ஏன் பாவத்தை போக்குவதற்காக ஒருத்தர் எனக்காக மரித்தார், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவருடைய நீதி தான் என்னுடைய நீதி. இப்ப நான் எப்படி நான் நீதிமானாக்கப்பட்டேன் அப்படின்னா, இயேசுவின் மரணத்தினால நான் நீதிமானாக்கப்பட்டேன். அப்படிதான் நாங்க கடந்த நாட்கள் கவனித்தோம். இந்த நாட்கள்ல நமக்கு ஒரு இரட்சகர் அவசியம். வி நீட் எ சேவியர். நம்முடைய ஆண்டவர் அவர் நீதி உள்ளவர். அவருடைய நீதியின்படி நாம் பாவம் செய்யும் போது நம்மை தண்டிப்பார். அதே நேரத்துல அவர் இரட்சகர். நம்ம மேல அன்பு கொண்டபடினால அவர் நம்மை ரட்சிப்பார். இந்த நாட்கள்ல எதற்காக நமக்கு ஆண்டவர் தேவை என்று பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு பிறப்பு உரிமை, பர்த் ரைட். பிறப்பு உரிமை என்றால் என்னன்றா, எனக்கு ஒரு உரிமை, பிறப்பு உரிமை, பர்த் ரைட் எது தெரியுமா? தேவனுடைய ஜீவன் தான் நமக்கு ஒரு பிறப்பு உரிமை. ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி உண்டாக்குனதுக்கு காரணமே அந்த மனுஷனுக்குள்ள அவர் வரணும். அப்ப அவருடைய ஜீவன் நமக்குள்ள வந்தாதான் நமக்கு வந்து ஒரு பர்த் ரைட். அப்படின்னா பிறப்பு உரிமைனா என்னன்னா, அப்பாவுக்கு என்ன என்ன சொந்தமோ அதெல்லாம் பிள்ளைக்கு சொந்தமாகும். அப்படிதான் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சார், உருவாக்கினார். அவருக்கு சொந்தமானவரா இருந்தோம். உதாரணமாக ஒரு ராஜகுமாரன் எடுத்துக்கொண்டால், அப்பாவுக்கு பிறகு அந்த ராஜகுமாரன் தான் அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்ய வேண்டும். ஸோ அவன் ராஜாவாக இருந்து ராஜ்யத்தை ஆளுகை செய்கிற அதிகாரமும் உண்டு. ராஜ்யத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் அனுபவிக்கவும் அவனுக்கு அதிகாரம் உண்டு. ஆனா இதே நேரத்துல இந்த ராஜா, இந்த ராஜகுமாரனை யாராவது களவாடி கொண்டு போய் இன்னொரு தேசத்துல வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவன் அப்பா பிள்ளைதான், ஆனா இவன் பிறப்பு உரிமை போயிடுச்சு இன்னொரு தேசத்துக்கு போனபடினால. இதே போலதான் நாம ஆண்டுடைய பிள்ளைகளாய் உருவாக்கினார். ஆனா சாத்தான் நம்மளை வஞ்சித்து, ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து, அந்த கனியை புசித்தபடினால, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தபடினால, ஆண்டவருடைய ஜீவன் உள்ள வருவதற்கு பதிலாக பிசாசினுடைய ஜீவன் உள்ள வந்துருச்சு. ஜீவ விருட்சத்தை புசித்திருந்தா, ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருந்தா, தேவனுடைய ஜீவன் உள்ள வந்திருக்கும், நமக்கு அந்த பிறப்பு உரிமையை பெற்றிருந்திருப்போம். ஆனா வஞ்சிக்கப்பட்டு அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தபடினால மனுஷன் தேவனுடைய ஜீவனை இழந்து விட்டான். அது உள்ளவே வரல, ஆனா பிசாசுடைய ஜீவன் உள்ள வந்துருச்சு. என்ன ஆச்சுது? இப்ப ஆண்டவரோடு இருக்க வேண்டிய இந்த மகன், இந்த மகன் ஆண்டவரோடு இருக்க வேண்டிய பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போயிட்டாங்க, பிசாசு கிட்ட போனாங்க. போனது மட்டுமல்ல, பிசாசுடைய ஜீவனும் அவனுக்குள்ள வந்துடுச்சு. அப்படின்னா பாருங்க, ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு பிறப்பு உரிமையை இழந்துட்டான். அப்ப இந்த பிறப்பு உரிமையை நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே படைத்தார். அதற்காக ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆதியாகமம் 3:15 உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். மனுஷன் பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் வந்து உடனடியாக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சர்ப்பத்தை பார்த்து சொல்றாரு, ஓ வித்து
பிசாசு ஸ்திரீன் வித்து இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் பகை உண்டாக்குவேன். எதற்காக தெரியுமா? என் பிள்ளைகளை நீ வஞ்சித்து உன் பக்கமா இழுத்து வச்சிருக்கிற. ஆனா ஒரு காலம் நிறைவேறும் போது இந்த உலகத்துல மறுபடியும் பிறப்பேன், நானு இந்த உலகத்துல நான் பிறப்பேன், பிறந்து என் பிள்ளைகளை உன் பிடியிலிருந்து மீட்டுக் கொள்வேன். சோ ஆரம்பத்திலேயே ஆதியாகமத்திலே ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டார். இன்னொரு வாக்கு என்னவென்றால், ஆதியாகமம் 22:18 ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்வார், உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்வார். அப்படின்றால் ஆபிரகாமின் சந்ததியில தான் மத்தேயு சுவிசேஷத்துல 1 ஆபிரகாம் வம்சம், இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று பார்க்கும்போது மத்தேயுல 1வது பெயர் ஆபிரகாம் தான், ஆபிரகாமின் சந்ததி. அப்படின்றா கர்த்தர் சொல்றாரு, உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஆசீர்வாதம், ஆபிரகாமின் சந்ததியில் தோன்றின வித்து 42 தலைமுறைகளை கடந்து வந்து கன்னி மரியாகிய மரியான இடத்தில் பிறந்தார். சோ வாக்கு தத்தம் பண்ணினார். எதற்காக வாக்கு தத்தம் பண்ணாரு? உனக்கு மறுபடியும் நீ இழந்து போன அந்த பிறப்பு உரிமை, அந்த பர்த் ரைட்ட உனக்கு தருவேன் என்று. எவ்வளவு அருமையான ஆண்டவரை யோசிச்சு பாருங்க. இழந்து போயிட்டோம், ஆனா இழந்து போயிட்டேன்னு கோபப்படாம நம்மளை மீட்பதுல அதிக சிரத்தை உள்ளவராக இருந்தார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் வந்து வாக்கு தத்தம் பண்ணது மட்டுமல்ல, நிறைய காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்படி பாருங்க, ஆண்டவரோட நிறைய தீர்க்க தரிசன வார்த்தை. முதலாவது பார்க்கும்போது ஆண்டவர் யாரிடத்தில் பிறப்பார்? ஏசாயா 7:14 ஒரு கன்னியிடத்தில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கன்னி கர்ப்பவதி ஆகி என்று ஏசாயா 7:14 சொல்லப்பட்டிருக்குது. 7:14 ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். யாருக்கு பிறப்பார்? தீர்க்கதர்சனம் இருக்குது. எங்கே பிறப்பார் என்றால் அதற்கும் தீர்க்கதர்சனம் இருக்குது. மீகா தீர்க்கதர்சன புஸ்தகம் 5:2 எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெத்லகேமில் பிறப்பார் என்று இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே தீர்க்க தரிசனங்கள். அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எத்தனையோ ஜனங்கள் விசுவாசிக்காம இருக்கிறாங்க, ஆனா அவர் எப்ப பிறப்பாரு, யாரிடத்தில் பிறப்பார் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. மட்டுமல்ல, ஆண்டவர் எப்படி இருப்பார், எப்படி ஊழியம் செய்வார் அப்படின்னு பார்க்கும்போது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61:1 அவர் எப்படிப்பட்ட ஊழியம் செய்வாரா? ஏசாயா 61:1 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். எவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டளை கூறவும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா ஆண்டவருடைய ஊழியம் எப்படி இருக்கும் அதை குறிச்சு கூட தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. மட்டுமல்ல, ஆண்டவர் எந்த மாதத்துல எந்த தேதியில எப்ப மறிப்பார் அது கூட தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. யாத்ராமம் புஸ்தகத்தை பார்க்கும்போது 12:1-6 வாசிக்கும் பொழுது பஸ்கா ஆட்டுக்குட்டிய முதல் மாதத்துல 14 அடிக்கணும். எந்த மாதம் எந்த தேதி எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி நமக்காக பலியிடப்பட்டார், 14 அடிக்கப்பட வேண்டும் என்று அப்படி தெளிவாக சொல்லப்பட்டது. மட்டுமல்ல, உபாகமம் 21:23 சொல்லப்பட்டிருக்கிறது, மர தூக்கி போடப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன், நம்முடைய ஆண்டவர் நமக்காக சாபமானார். அது கூட உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சகரியாவின் புஸ்தகம் 12:10 சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த விதமாய் அவரை கொலை செய்தார், தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். சகரியா 12:10 அவரை குத்தி கொலை செய்தார்கள் சிலுவையில. யோசிச்சு பாருங்க எல்லாவற்றுக்கும். மட்டுமல்ல, சங்கீதம் 34:20 சொல்கிறது, நீதிமானுடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அவர் இவ்வளவு சீக்கிரம் மறித்து போனாரா என்று சொல்லி அவர் கால் எலும்புகளை முறிக்கலையா? சோ எல்லாமே ஆண்டவருடைய வாழ்க்கையில அவர் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கவே ஆண்டவர் இந்த உலகத்துல வந்தார். மட்டுமல்ல, ஆண்டவர் எப்படி அவர் மறித்தார், எப்படி உயிரோடு எழுந்திருப்பதற்கு ஒரு பிக்சரைஸா ஒரு படம் மாதிரி ஒரு நிறைய ஓமைகள் இருக்கு. அதுல ஆண்டவர் சொல்றாரு, யோனா மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷக்குமான இரவும் பகலும் 3 நாட்கள் பூமியின் வயிற்றில் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குது. யோனா
மீன் யோனாவை விழுங்கினது. அப்புறம் மூன்றாம் நாளில் கொண்டு கக்கினது. ஆண்டரை அடக்கம் பண்ணி உயிர்த்தெழுதலுக்கு அது சாட்சியாக ஆதாரமாக. அப்படி என்றால் ஆண்டவர் அந்த நாட்களை அவரே சொல்லியிருக்காரு. மத்தேயு 12:40 இதை குறித்து சொல்லியிருக்கிறார். அப்ப ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த பொழுது எல்லா தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் நிறைவேற்றுவதற்காகவே வந்தார். எவ்வளவு ஒரு அற்புதமான தேவன் பாருங்க. மட்டுமல்ல, இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா சம்பவங்களும் சுற்றி 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 இந்த ஒரு வாக்கு தத்துவத்தை வைத்துக் கொண்டே இருக்கிறது. என்ன வாக்கு தத்துவம்? ஏற்ற காலத்துல ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அப்படி என்றால் பிரியமானவர்களே, நமக்கு ஒரு இரட்சகர் அவசியம். இந்த இரட்சகர் எப்படி வந்தார்? இவர் இந்த உலகத்துல மாம்சத்தில் வெளிப்பட்டார், சிலுவையிலே அறையப்பட்டார், உயிரோடு எழுப்பப்பட்டார். நல்லா புரிந்து கொள்ளணும், மாம்சத்தில் வெளிப்பட்டார். இப்ப ஆண்டவர் வந்து யோவான் எழுந்த சுவிசேஷம் 1:1 சொல்லப்பட்டிருக்குது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆதியா யோவான் எழுந்த சுவிசேஷம் 1:1. அப்படின்னா ஆண்டவர் எப்படி வந்தார் அந்த உலகத்துல? வார்த்தையாய் வந்தார். அந்த வார்த்தையானது மாம்சமானது. யோவான் எழுந்த சுவிசேஷம் 1:14 யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை எப்படியாச்சும் மாம்சமாய் மாறினது. எதற்காக மாம்சமாய் மாறினது? நம்மை மீட்பதற்காக ஒரு இரட்சகராய் வெளிப்பட்டார். எவ்வளவு அழகா பைபிள்ல சொல்லப்பட்டிருப்பாருங்க, வார்த்தை மாம்சமானது. சாதாரணமா நம்ம நினைக்க கூடாது, இந்த வார்த்தை மாம்சமா ஆகணும்னா அவ்வளவு பெரிய தேவன் இந்த உலகத்தை பிறக்கணும். அப்படி உலகத்துல பிறக்கும் போது ஒரு அற்புத குழந்தையாக வானத்திலிருந்து எல்லாரும் பார்க்க அப்படியே ஒரு அழகான ஆண் குழந்தை அப்படியே இறங்கி வந்து யோசேப்பு மரியாள் வீட்டுக்குள்ள போச்சு அப்படின்லாம் சொல்லப்படலை. இல்ல ஒரு பெரிய பணக்காரங்க வீட்டுல போச்சது, இல்ல ஒரு அரண்மனைக்குள்ள போச்சதுலாம் இல்ல. அவர் மாம்சமாகி வெளிப்பட வேண்டும் என்றால் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியமாய், சொல்ல போனா அவ கர்ப்பவதியானாள் என்று மரியாள் கர்ப்பவதியானால் என்று காணப்பட்ட போது யோசேப்பு அவளை தள்ளிவிட நினைத்தான். அதை நினைக்கும் போதே மக்களாம் எவ்வளவு வேதனையா இருக்குல்ல. ஒரு குழந்தையா நம்மை தேடி நம்மை ரட்சிக்க வேண்டும் என்று ஆண்டு இந்த உலகத்துல ஒரு கன்னி பெண்ணை தெரிந்து கொண்டு அந்த கருவுல இருந்தாரு. ஆனா எடுத்த உடனே அவளுக்கு கிடைத்த வரவேற்பு என்ன தெரியுமா? யோசேப்பு அவளை தள்ளிவிட நினைத்தான். உலகம் அறியல, யாருமே அறியாத புரியாத வகையில நம்ம ரட்சகர் இந்த உலகத்துல உதித்தார். இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லும் போதே என் இருதயம் எல்லாம் அன்பினால நிரப்பப்படுது. எவ்வளவோ நம்ம நேசிக்கிற கர்த்தர் பிரியமானவர்களே, ஆண்டோடைய வசனத்தை தியானிக்க தியானிக்க தான் அவருடைய அன்பு நமக்கு அதிகமாய் புரிந்து கொள்ள முடியும். அப்ப அவ கர்ப்பத்துல உருவான உடனே யோசேப்பு தள்ளிவிட நினைத்தான். ஆனா கர்த்தர் சொப்பனத்தில் அவனுக்கு தோன்றி எச்சரித்து கொண்டே இருந்தார். ஏரோது இந்த பிள்ளைய கொலை செய்ய தேடணும், உடனே ராவோடு ராவாக எழுந்திருந்து யோசேப்பு தாயையும் பிள்ளையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போறான். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை பாருங்க. ஆண்டவர் பிறந்தார், பிறக்கிறதுக்கு சத்திரத்திலேயே இடம் இல்லை, ஆனா உலக ரட்சகர். எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது எப்பா எவ்வளவு பெரிய தேவன் தம்மை தாழ்த்தி இவ்வளவு வந்தாரே, நமக்குள்ள எத்தனை மேட்டிமைகள், எத்தனை பெருமைகள், எத்தனை காரியங்கள்ல நம்ம சிறப்பா செய்யறோம் என்ற எண்ணங்கள்லாம் இருக்குது. அது எல்லாவற்றையும் நம்ம ஆண்டருடைய வசனத்தை தியானிக்க தியானிக்க நம்முடைய சுயத்தை குறிச்சும் நம்முடைய திறமைகளை குறிச்சும் நமக்கு இருக்கிற பணம் நமக்கு இருக்கிற கல்வி அறிவு ஞானத்தை குறிச்சு இருக்கிற பெருமைகள் எல்லாம் கர்த்தர் ஒன்றொன்றாய் உடைத்து போடுவாராக. ஆண்டு சமூகத்தை அர்ப்பணிப்போம். என்னை மீட்பதற்காக என் தேவாதி தேவன் இவ்வளவு உலகத்துல வந்தாலும் வந்த விதமும் ரொம்ப சிம்பிள், வளர்ந்த விதமும் ரொம்ப எளிமையானது. ஊழியம் செய்த போதும் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஒரு கூட்டம் அவருக்கு எதிர்த்து நின்றது. அப்படி யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அவர் மகனாய் பிறந்தார். சொல்ல போனா 30 அவர் அந்த வீட்டுல வளர்ந்த தச்சனின் மகனாக. அவருக்கு பிறகு நிறைய பிள்ளைகள்லாம் பிறந்தது. அப்ப இவர் தேவகுமாரன், தேவன் மனிதன். இவர் ஒரு பக்கம் தேவன், இன்னொரு பக்கம் மனுஷனா வந்தார். ஏன்னா மரியாளுடைய வித்து இருக்குது. ஆனா இவருக்கு பிறந்த பிறகு வந்த சகோதர சகோதரிகள்லாம் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தவர்கள் தான். அப்ப அவங்க ஃபுல்லா அவங்க என்னது மாம்சத்துல இருக்கிறாங்க. இந்த வீட்டுல ஒரு 30 நல்ல வாலிபனாய்
அந்த வீட்ல அந்த ஏழ்மையான சூழ்நிலையில அமைதியா அடக்கமா எந்த சத்தமும் இல்லாம வாழ்ந்தார். எத்தனையோ இன்கன்வீனியன்ஸ் இருந்திருக்கும் அப்படிதானே. பரலோகத்துல அவர் எப்படி இருந்திருப்பாரு, ஒரு தச்சனின் வீட்டுல எப்படி இருப்பாரு, நம்ம வீட்டுல ஒரு சின்ன காரியம் நமக்கு இல்லைன்னா என்ன முறுமுறுக்கிறோம்ல, அது சரியில்லை இது சரியில்லைன்னு. பிரியமானவர்களே, கர்த்தர் ஒருத்தர் தான் நமக்கு ஒரு முன்னோடி. அவரை பார்த்து நம்ம பழகிக்கொள்ளணும். ஏதாவது ஒரு காரியம் குடும்பத்தில் நமக்கு வந்து ரொம்ப இன்கன்வீனியன்ட் இருக்கு, நமக்கு நினைச்சது இல்லையே, சே இவ்வளோ கஷ்டமா இருக்குதே, என்னப்பா இப்படி மழையெல்லாம் ஒழுகுது, அது இப்படி இப்படிலாம் முறுமுறுக்கதான் விட்டுட்டு ஏசோ நினைச்சு பாருங்க. ஆண்டவரே, 30 வருஷம் நீங்க அந்த வீட்டில் இருந்தீங்களேப்பா, எதுக்காக இருந்தீங்க? ஒரு திட்டத்தோடு. என்ன மனசுல நினைச்சீங்க ஆண்டவரே, எப்படி ஆயிரும் இருளின் அதிகாரத்தின் என்னை விடுதலாக்கி உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள சேர்க்க வேண்டும் என்று ஒரே ஒரு நோக்கத்தோடு ஒரு ஏழை வீட்டுல 30 long years 30 நீண்ட வருஷம் நீங்க வாழ்ந்தீங்களே, அந்த மன பக்குவத்தையும் அர்ப்பணிப்பையும் எனக்கு தாரும் என்று கேட்போமா? 30 வருஷம் வாழ்ந்தார். 30 வருஷம் வாழ்ந்த பிறகு ஆண்டு வந்து 30வது வருஷத்துல அவர் ஞானஸ்தானம் எடுத்தாரு, ஊழியம் செய்தார். ஊழியம் செய்யும்போது திரள் கூட்டம் அவரை பின்பற்றினாங்க, அற்புதங்களை பார்த்தாங்க, மெச்சிக்கொண்டார்கள். ஆனால் ஒரு கூட்டம் பரிசெயர், வேதபாரர், மூப்பர்கள் எல்லாம் அவரை கொலை செய்யணும் தேடினாங்க. ஏன்னா எதை எடுத்தாலும் அவர் மேலே அவர் பொறாமை. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார். ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார் அப்படின்னா என்ன, அவர் மரித்ததுனால தான் நம்ம மீட்டு கொண்டார். அப்போ மீட்புனா என்னன்னா இழந்து போனதை பெற்றுக்கொண்டார். நான் ஆமாம் அவரை விட்டு விலகிட்டோம், அவரை மீட்டு கொண்டார். பிறகு பார்த்தீங்கன்னா நம்மை நீதிமானாய் மாற்றினார். நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நாம நீதிமானாகியும் அவர் பாவியாக மாறி சிலுவையில அறையப்பட்டு ஆனா மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்து தேவகுமாரனாக வெளிப்பட்டார். மனுஷகுமாரன், தேவகுமாரன். அதற்கு பிறகு நமக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த பகையை முற்றிலும் நீக்கி ஒரு நல் உறவை உண்டு பண்ணினார், சமாதானத்தை உண்டு பண்ணினார். ஆண்டவர் சிலுவையிலே இந்த உலகத்தை இரட்சகராக வந்து சிலுவையிலே மறுத்ததுனால இது மட்டுமல்ல, பிசாசினுடைய தலையை உடைத்தார். எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க, பிசாசின் தலை நொறுக்கப்பட்டது, அவனை முழுசுமாய் அவர் கிரஷ் பண்ணார். அப்படின்னா நமக்கு ஒரு இரட்சகர், அந்த இரட்சகர் நமக்கு எப்படி வேணும், வானத்திலிருந்து தூதனா இறங்கி வந்தா பிரயோஜனம் இல்லை, நமக்காக ஒரு இரட்சகர் மனுஷனாய் பாவ மாம்சத்தின் சாயலாக இந்த உலகத்தில் வந்தார். பாவ மாம்சத்தின் சாயலாக இந்த உலகத்தில் வந்தவர் நமக்காக ஆண்டவர் மரித்ததுனால நம்மை மீட்டு கொள்ள ஒரு வழி திறந்தது, நம்மை நீதிமானாய் மாற்றினார். தேவனும் நம்மளுக்கு ரொம்ப தூரம், நம்ம சொல்ல போனா தேவனுடைய எதிரிகளின் கையில சிக்கி கிடந்தோம். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் ஆண்டவரோடு இணைக்க ரீகன்சிலியேஷன், சமாதானம் உள்ளவளாக கர்த்தர் மாற்றினார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது ஆண்டவர் மறு உயிரோடு எழுந்தார். நல்ல செய்தி, ஆண்டவர் உயிரோடு எழுந்து விட்டார். என்ன சந்தோஷம், ஆண்டவர் உயிரோடு எழுந்தபடியினால உயிர்ப்பிக்கிற ஆவியாய் மாறிவிட்டார். இதுலதான் மெயின் இதே இருக்குது, ஆண்டவர் உயிரோடு எழுந்து அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியாய் மாறினதால்தான் நம்ம அவரை நோக்கி இயேசுவே அப்படின்னு கூப்பிடும் பொழுது அந்த ஆவி, பரிசுத்த ஆவி, இந்த தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளே வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம், இழந்து போன அந்த பிறப்பு உரிமையை நம்ம மறுபடியும் பெற்றுக்கொள்ள கர்த்த வழிவகுத்தார். எவ்வளோ அருமையான தேவன் பாருங்க. நம்ம மீட்கப்பட்டிருக்கலாம், நீதிமானாக்கப்பட்டிருக்கலாம், அவரோட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கலாம், ஆனாலும் பிறப்புரிமை இல்லாவிட்டா அவரோட எல்லா காரியத்தையும் அனுபவிக்க முடியாது. ஏதோ நம்ம வந்து நல்ல காரியத்திலிருந்து விடுவிச்சு அப்படி இருந்திருப்போமே ஒழிய, என்றைக்கு இயேசு உயிரோடு எழுந்தாரோ அந்த உயிர்ப்பிக்கிற ஆவிய இயேசுவே அப்படின்னு நம்ம விசுவாசிக்கும் போது அந்த ஜீவன் மறுபடியும் நம்முடைய ஆவிக்குள் வந்தபடினால இழந்து போன அந்த பிறப்பு உரிமையை பெற்றுக்கொண்டோம். அப்படின்னா ஆண்டவர் உயிரோடு எழுந்தபடினால நமக்கும் தேவனுக்கும் இருந்த எல்லா பகைகளும் பிரச்சனைகளும் ஒழிந்தது. மறுபடியும் நமக்குள்ள அந்த இழந்து போன தேவனுடைய அந்த உரிமையை, பிறப்புரிமை, தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொண்டோம். பிசாசனுடைய தலையெல்லாம் உடைக்கப்பட்டது. கர்த்தர் நமக்காக வைத்த எல்லா நன்மைகளையும் நாம் அனுபவிக்கும் முடியாய். கர்த்தர் வாசலை திறந்து கொடுத்தார், பர்த் ரைட். அப்படின்னா ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். எழுந்ததுனால எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க, நமக்கு மறுபடியும் பிறப்புரிமை கிடைக்க செய்தபடினால என்ன ஆச்சுதுன்னா நாம் தேவனுக்கு பிள்ளைகளாய் மாறணும். எதற்காக ஆண்டவர் செய்யறதா, எதற்காக ஆண்டவர் அந்த பிறப்பு உரிமை நமக்கு கொடுத்தார் என்றால் நாம் விசுவாசத்தில் அதை பெற்றுக்கொள்றோம். விசுவாசத்தில் அதை பெற்றுக்கொள்ளும் போது நாம் அவருக்கு பிள்ளைகளாய் மாறுகிறோம். அதனால்தான் எபேசியரில் 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவருக்கு சுவிகார புத்திராகும்படி முன் குறித்தார். அப்ப உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே நம்மளை முன் குறிச்சிட்டார்.
கவனிங்க உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே முன்குறிச்சிட்டார் எப்படி முன்குறிச்சாராம் சுவிகார புத்திராய் மாறணும்ட்டு அந்த திட்டத்தை பிசாசு வஞ்சனையால மாற்றினாலும் கர்த்தர் ஒரு நாளும் அவர் முன்குறிச்சதை விட்டு ஒரு நாளும் மாறவே மாட்டார் முன்குறித்தது முன்குறித்தது தான் என் பிள்ளை பாவம் செஞ்சாலும் பரவாயில்லை இன்னொரு வழியில என் பிள்ளையை நான் மீட்டு நான் மறுபடியும் என்ன செய்ய கொண்டு எனக்காக மீட்டு ரத்தத்தை சிந்தி என் பிள்ளையை நான் மீட்டுக்கொள்வேன் ஏனென்றால் என் பிள்ளைக்குள்ள மறுபடியும் அந்த பிறப்பு உரிமை இருக்க வேண்டும் இதுதான் தேவனுடைய திட்டம் அதனால்தான் இயேசுவேன்னு சொல்லும்போது இன்னைக்கு நம்ம ஆவியில நிறைஞ்ச அபிஷேகத்துல நிறைஞ்ச அந்நிய பாஷை பேசுறோம் ஆனா ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளுங்க எனக்குள் இருக்கும் ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல வெறும் அந்நிய பாஷை பேசுவதற்காக கொடுத்த ஆவியானவர் அல்ல பிறப்பு உரிமை ஐ ஹாவ் த பர்த் ரைட் அப்படின்னா தேவனுக்குள்ள அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நான் சொந்தக்காரர்கள் தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு நமக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது அதனால்தான் ஆண்டவர் இந்த நாட்கள்ல உயிரோடு எழுந்தது மட்டுமல்ல அவர் மறுபடியும் நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றும்படி அவர் ஜீவனை கொடுத்தார் அப்படின்னா இந்த தேவனை நம்ம நினைச்சு நினைச்சு துதிக்கணும் ஆண்டவரே இரட்சகரே எனக்காக இந்த உலகத்தை வந்தீங்களேப்பா எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சு நான் தகுதியே இல்லாட்டாலும் என் மேலே கொண்டு இந்த அன்பினால என்னை நீ மீட்டு கொண்டது மட்டுமல்ல என்னை நீதிமானாக்கினது மட்டுமல்ல உம்மோடு ஒப்புரவு வாய்த்தது மட்டுமல்ல சாத்தாண்ட தலையை உடைச்சது மட்டுமல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக நீ உயிரோடு எழுந்தபடியினால அந்த பிறப்பு உரிமையை நான் மறுபடியும் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்தீரே யோசிச்சு பாருங்க நித்திய நரகத்துக்கு ஏதுவாயிருந்தோம் ஆண்டரை விட்டு விலகினது மட்டுமல்ல பிசாசுடைய ஜீவனே உள்ள வந்து விட்டது ஆனா அதிலிருந்து நாம் விடுபடுவதற்காக ஆண்டவர் எடுத்த காரியங்கள் ஒவ்வொரு வழிமுறைகளை நினைக்கும் போது எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன் நமக்கு ஒரு இரட்சகர் அவசியம் அதனால்தான் ரோமர்களின் நிருபம் 7:24 சொல்றாரு நிர்பந்தமான மனுஷன் நான் ரோமர் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான் யார் என்னை இந்த மரண சரீரத்தின்றி விடுதலை ஆக்குவார் ஒரு கதறு தான் ஏன் அவன் அப்படி கலங்கணும் ஏன் அப்படி கதற வேண்டும் என்றால் நான் செய்யணும் நினைக்கிற நன்மையே செய்ய முடியல நான் செய்ய வேண்டாம் நினைக்கிற தீமையே செஞ்சிடறேன் எனக்கு புரியல எவ்வளவோ முயற்சி பண்றேன் இந்த காரியத்தை இப்படி இருக்கணும் இப்படி ஜெபம் பண்ணணும் இவ்வளவு பைபிள் வாசிக்கணும் நினைக்கிறேன் முடியல இந்த காரியத்துல உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன் முடியல இந்த காரியத்துல நான் நலம் வலம் பேசக்கூடாது அமைதியா இருக்கணும் நீர்தான் இந்த காரியத்துல இடைபடணும்னு நினைக்கிறேன் முடியல பேசிடுறேன் மனம் பதறக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பதறி பேசிடுறேன் நெகட்டிவா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நெகட்டிவா பேசுறேன் நான் எப்பொழுதுமே வேத வசனத்தை வாயில சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதை தான் அறிக்கை பண்ணுவேன் நினைக்கிறேன் ஆனா எதிர்மறையான வார்த்தைகள் நான் ஏன் தான் இருக்கிறேனோ ஏன் தான் எனக்கு இப்படி நடக்குதோ அப்படிலாம் புலம்புறேன் புரியல பவுலுக்கு நான் செய்ய வேண்டும் என்று செய்ய முடியல செய்யாதவளை செஞ்சிடறேனே அப்படிங்கும் போது அவனுக்கு புரிஞ்சுது அப்படின்னா என்ன 23 ரோமர் 7:23 சொல்லப்பட்டிருக்கிறது என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணம் என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன் நான் மனசுல நினைக்கிறேன் அதுக்கு விரோதமா போராடுகிற வேற ஒண்ணு என் சரீரத்துல இருக்குது அது என்ன இருக்குது மட்டுமல்ல போராடுறது மட்டுமல்ல அது என்ன பண்ணுதான் என்னை என் அவயங்கள் உண்டாக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது என்னோட போராடுது என்னால் வெற்றி பெற முடியல அது வெற்றி பெற்றது அதனால நான் சிறைப்பட்டு போயிடுறேன் வாழ்க்கையில ஒரு வெற்றியான வாழ்க்கை இல்லை ஓவர் கம்மிங் லைஃப் இல்லை என்ன நிர்பந்தமான மனுஷன் நான் யார் என்னை இந்த மரண சரீரத்தை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லிவிட்டு ஒரு தெளிவு உண்டாது பாருங்க 25 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் ஹல்லேலூயா நமக்கு ஒரு இரட்சகர் இருந்தார் அந்த இரட்சகரை அவன் நினைச்ச உடனே அவருக்கு ஒரு பயங்கரமான சந்தோஷம் வந்துடுச்சு அழகா சொல்றாரு பவுல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஏன் ஸ்தோத்தரிக்கிறாருன்னா என் மனசுல நியாயப்பிரமாணத்துக்கு ஊழியம் செஞ்சாலும் பாவ பிரமாணம் என்னை ஆட்கொண்டாலும் என்னை விடுவிக்கிற என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு இருக்கிறார் என்ற ஒரு தெளிவு அதனால்தான் நமக்கு ஒரு இரட்சகர் தேவை இந்த இரட்சகர் மறுநாட்களில் பார்ப்போம் இந்த இரட்சகர் நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்திலாம் இடைப்பட்டு எப்படி எப்படிலாம் நம்மை மாற்றி
அவருடைய மகா பெரிய திட்டத்துக்குள்ள நம்மை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்பதை தான் வருநாட்களை பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு தலைப்பு We need a savior. நமக்கு ஒரு இரட்சகர் தேவை. இந்த வசனத்தை நல்லா நீங்க தியானிங்க. வசனத்தை திருப்பி திருப்பி பார்த்து மனப்பாடம் பண்ணி எதற்காக ஆண்டவரே நீங்க இந்த உலகத்தை வந்தீங்க, எப்போ பிறப்பாங்க, எப்படி இறந்து போவீங்க, எப்படி ஊழியம் செய்வீங்க, எல்லாமே தெளிவா வேதத்து சொல்லப்பட்டிருக்க வசனங்களை இருதயத்தில் நம்ம பதித்து தியானிக்கும் போது இன்னும் தேவனுடைய அன்பு வெளிப்படும். கண்களை மூடி ஜோமனோமா. நல்ல பிதாவே, எங்களை இயேசுவே, இந்த வேலைக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு நீங்கள் என்றென்றும் தேவை. இரட்சகராக இந்த உலகத்தில் வந்தீங்க, எங்களை விடுவித்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.